मत्कुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम். ஆழ்வார்கள் வாழி அருளிச்செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏகழ்வாருமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. அரசர் குலத்திலே அவதரித்தவரான குலசேகர ஆழ்வார் அந்த அரசர் குல பொறுப்பையெல்லாம் வெறுத்து திருவரங்கனை தான் சேவிக்க வேண்டும், அடியார்களோடு கூடியிருக்க வேண்டும், அதற்கு மாறாயிருக்கிற இந்த உலகத்தவர்களோடு தமக்கு தொடர்பே கூடாது என்றெல்லாம் முதல் மூன்று திருமொழிகளிலே அருளி செய்தவர். நான்காம் திருமொழியிலே திருவேங்கடமுடையானுடைய அந்த பரிசரம், அதாவது திருவேங்கட மலை, அந்த திருவேங்கட மலையிலே தாம் ஏதேனும் ஒரு பொருளாக இருக்க வேண்டும் என்று அதையே தம்முடைய வேட்கையாக பத்து பாசுரங்கள் அருளி செய்கிறார். அதிலே முதல் நான்கு பாசுரத்திலே குறுகாய் பிறக்க வேண்டும் என்றார், அடுத்தபடியாக மீனாய் பிறக்க வேண்டும் என்றார், அங்க திருவேங்கட மலையிலே ஒரு பரிச்சாரகனாய் இருக்கலாம் என்றார், ஒரு செண்பக மரமாய் இருந்தாலும் போதும் என்று சொன்னார். ஆனால் செண்பக மரம் என்று சொன்னபடியினாலே திருவேங்கட மலையிலே இருந்தாலும் கூட மிக உயர்ந்த புஷ்பமான ஒரு பூ பூக்கக்கூடிய மரம் என்று சொன்னால் இது செண்பக மரம், ரொம்ப உயர்ந்த மரம் அல்லவா? அங்கேயும் கூட ஆழ்வார் கொஞ்சம் உயர்ந்த பிறவியைத்தான் ஆசைப்பட்டார் என்று நினைக்கும்படியாக ஆகிவிடுகிறது. ஆனால் குலசேகர ஆழ்வார் பார்த்தார், செண்பக மரமாய் இருந்தாலும் கூட அந்த செண்பக மரமும் கூட எல்லா காலத்திலும் பூக்கும் என்று சொல்ல முடியாது. அந்த செண்பக மரம் வாடியும் போய்விடலாம், அல்லது யாரேனும் சில பேர் என்ன செய்வார்கள், வழியிலே செண்பக மரம் இருந்தால் இந்த மரத்தை நாம் நம்மிடத்திலே கொண்டு போய் நட்டு விடுவோம் என்று அந்த செண்பக மரத்தை கொண்டு போய் தங்களுடைய இல்லத்திலே நடுவதற்காக பிடுங்கிக் கொண்டு போனாலும் போய்விடுவார்கள். வானத்திலே, அதாவது சொர்க்கலோகத்திலே இருந்த கற்பக மரத்தை கொண்டு வந்து கண்ணபிரான் பூலோகத்திலே ருக்மிணி பிராட்டினுடைய தோட்டத்திலே கொண்டு வந்து நட்டுவிட்டான் அல்லவா? அதுபோல யாரேனும் இந்த செண்பக மரத்தையும் அங்கிருந்து பெயர்த்து விட்டால் என்ன செய்வது என்று பார்த்தார் ஆழ்வார். அது செண்பக மரமாக இருந்தால்தானே யாராவது ஆசைப்பட்டு அதை பெயர்த்து கொண்டு போவார்கள், அப்படி வேண்டாம். ஒன்றுக்கும் உதவாத ஒரு காட்டு புதராக, அதாவது ஒரு இலையோ பூவோ காயோ எதுவும் உபயோகப்படாத ஒரு முள் செடி போலே இருக்கிறது, அதுக்கு தம்பகம் என்று பெயர். அப்படிப்பட்ட தம்பகமாய் நான் திருவேங்கட மலையிலே இருந்து விட்டால் யாரும் என்னை அங்கிருந்து அப்புறப்படுத்த மாட்டார்கள் அல்லவா? அப்படி இருந்தாலும் போதும். செண்பகம் என்றால் உயர்ந்த வஸ்துவாகத்தான் இருக்க வேண்டும் என்பதல்ல, திருவேங்கட மலையிலே இருக்கக்கூடிய பேரு கிட்டுமானால் அது ஒரு காட்டு புதராக முள்செடியாக இருந்தாலும் எனக்கு அது உத்தேசியம்தான் என்று தெரிவிக்கிறார். அம்பமதையானை கழுத்தகத்தின் மேலிருந்து இன்பமரம் செல்வமம் இவ்வரசும் யான் வேண்டேதான் தம்பகமாயேற்கவமுடையனாவேனே. அந்த எம்பெருமான் அவனுடைய திருவேங்கட மலையிலே இருக்க வேண்டும் என்று பாரிக்கிற ஆழ்வார் எப்படிப்பட்டவர்? ஆனால் ஒரு பெரிய ராஜ்யத்திற்கு அதிபதி, ராஜ்யத்திற்கு அதிபதியாயிருக்கிற பேரு, இதைவிடவா நீர் கேட்கிற பேரு உயர்ந்தது என்று கேட்க உடனே அவர் என்ன சொல்லுகிறார், கம்பமதயானை கழுத்தகத்தின் மேலிருந்து. கம்பம் மதயானை, கம்பம் என்னால் நடுக்கம் என்று, ஒரு சம்ஸ்கிருதத்திலே கம்பம் என்கிற சொல்லுக்கு நடுக்கம் என்பது பொருள் ஆக வடமொழியிலே, அதுதான் தமிழிலே கம்பம் என்று வருகிறது. ஆ நடுக்கத்தை பிறருக்கு பயத்தாலே நடுக்கத்தை உண்டாக்குமா இந்த யானை? அது தோற்றத்திலேயே பெரியதாக இருக்கிறதோ இல்லையோ, அதனால பிறருக்கு நடுக்கத்தை உண்டாக்கக்கூடிய அந்த யானையினுடைய கழுத்தின் மேலே இருந்து கொண்டு ஆளுகின்ற ஒரு பெரிய பாக்கியம், அதான் சொல்ற இன்பமரும் செல்வமும் இவ்வரசும் யான் வேண்டன். கம்பமத யானை கழுத்தின் மேலே இருந்து கொண்டு இன்பு அமரும் செல்வம், அதாவது இன்பத்தை எல்லாம் நுகரக்கூடிய செல்வம் என்ன, இவ்வரசு என்ன, இதெல்லாம் எனக்கு வேண்டாம். பின் என்ன வேண்டும் என்றால், எம்பெருமான் ஈசன் எழில் வேங்கடமலை மேல். அந்த எம்பெருமான் எனக்கு சுவாமியானவன், அவனுடைய எழில் வேங்கடம் மிக அழகாக சோலைகளாலே சூழப்பட்டு எத்தனை மரம் செடி கொடிகள் என்ன எத்தனை இருக்கின்றன, அப்படிப்பட்ட எழில் வேங்கடமலை மேல், அந்த மலை மேலே நான் என்னவாக இருக்க வேண்டும், ஒரு தம்பகமாய் நிற்கும். தம்பகம் என்னால் ஸ்தம்பம், ஸ்தம்பம் என்னால்
ஒன்றுக்கும் உதவாத ஒரு கம்பம் போல என்று வைத்துக் கொள்வோம். அதாவது இங்கே அது ஒரு புதர், ஒரு செடி அதை குறிக்கிறது. அந்த செடியில என்ன இருக்கும்? பூ இருக்காது, காய் இருக்காது, இலை இருக்காது, யாருக்கும் எதற்கும் உபயோகப்படாது, ஒரு காட்டு செடி என்று சொல்லும்படியாக இருக்கக்கூடிய நிலை. அந்த நிலை எனக்கு இருந்தாலும் போரும், ஆனால் அது எழில் வேங்கடம் மலை மேல் இருக்குமானால் அப்படிப்பட்ட தம்பகமாய் இருந்தாலும் எனக்கு அது உத்தேசம்தான். நான் செண்பக மரமாய்த்தான் இருக்க வேணும் என்பதல்ல, தம்பகமாய் நிற்கும் தவமுடையே நாவேனே என்று இப்படி இந்த ஐந்தாவது பாசுரத்திலே தெரிவித்தார். உடனே அடுத்தபடியாக ஆறாவது பாசுரத்திலே என்ன தெரிவிக்கிறார் என்றால், அப்படி தம்பகமாய் வளர்ந்திருந்தாலும் கூட சில தேவஸ்தானத்து அதிகாரிகள் அங்கே ஏதோ மண்டபங்களை கட்டுவதற்காகவோ அல்லது அந்த இடத்துல வழிகள் ஏற்படுத்துவதற்காகவோ ஏதேனும் ஒரு காரியத்திற்காக அப்படிப்பட்ட காட்டு செடிகளை எல்லாம் களைந்து எடுத்து விடுவார்களாம். செடிகள் முளைத்து கிடந்தால் அந்த செடிகளை பிடுங்கி எறிவது என்று கூட உண்டல்லவா? அப்படி ஏதேனும் பிடுங்கி எரிந்து விட்டால் மறுபடியும் திருவேங்கட வாசத்தை இழக்க நேருமே. ஆகையினாலே அப்படி எனக்கு ஏற்படக்கூடாது. பின் என்ன வேண்டும் என்றால், அந்த திருவேங்கட மலையிலேயே இருக்கிற நிலைதான் எனக்கு முக்கியமே தவிர நான் என்னவாக இருக்கிறேன் என்பது எனக்கு முக்கியமல்ல, வேறு ஏதோ ஒன்றாக இருக்க வேண்டும். என்னவாக இருக்கலாம் என்று பார்த்தார். அந்த திருவேங்கட மலையிலேயே ஒரு குவடாக, ஒரு பாறையாக இருந்து விட்டால் அப்பொழுது திருவேங்கட மலையை விட்டு அகல வேண்டிய அவசியம் இல்லாமல் போய்விடும் அல்லவா? ஆகையினாலே ஒரு குவடாக, பாறையாக இருக்க வேண்டும் என்று தம்முடைய வேட்கையை அடுத்த ஆறாவது பாசுரத்திலே தெரிவிக்கிறார். மின்னணையுண்ணிடையார் உறுப்பகியும் மேனகையும் அன்னவர்கள் பாடலுடன் ஆடலவையாதறிய அன்னவனவண்டினங்கள் அன்பாடும் வேங்கடத்தோள் அண்ணனையவர்க்கு வராம் அறந்தவத்தனவேனே. எனக்கு பெரிய பாக்கியம், இந்த உலகத்திலே பேரரசை ஆளக்கூடிய பாக்கியம் கிடைத்திருக்கிறது என்று உலகத்திலே இருப்பவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அது எனக்கு வேண்டாம், இன்பமரும் செல்வமும் இவ்வரசும் யான் வேண்டேன் என்றார் கீழ்ப்பாசுரத்திலே. ஆனால் இந்த உலகத்து இன்பத்தை வேணுமானால் வேண்டாம் என்று மறுத்து விடுவீர், ஆனால் சொர்க்கலோக இன்பம் கிடைக்கிறது என்றால் யார்தான் மறுப்பார்கள்? எல்லோரும் அந்த இன்பத்தை ஆசைதானே படுவார்கள் என்று அவரிடத்தில் கேட்டார்கள் போலிருக்கிறது. உடனே அவர் என்ன தெரிவிக்கிறார்? எனக்கு சொர்க்கலோக இன்பத்திலேயும் ஆசை இல்லை, எனக்கு அதுவும் வேண்டாம். சொர்க்கலோகத்திலே போனால் என்ன கிடைக்கும் என்று கேட்டால், அங்கே தெரிய அக்சரசுக்கள்லாம் இருப்பார்களாம், தேவ கன்னிகைகள், அவர்களோடு சிற்றின்பத்தை நுகரலாம் என்று சொல்லி இருக்கிறதாம் புராணங்களிலே. அது எனக்கு வேண்டாம் என்கிறார். என்ன தெரிவிக்கிறார்? மின்னணையன் உன்னடையார். மின்னணையன் உன்னடையார், மின்னல் போலே மிகவும் மெல்லிய நுண்ணிய இடைகளை உடைய பெண்களாக சொல்லப்படுகின்ற உருப்பசியும் மேனகையும் என்று அந்த சொர்க்கலோகத்தில் இருக்கக்கூடிய தேவலோகத்து ஸ்திரீகள், ஒருத்திக்கு ஊர்வசி என்று பெயராம், மற்றொருத்திக்கு மேனகை என்று பெயராம், அப்படிப்பட்ட பெண்களோடு கூடியிருக்கிற அந்த ஒரு இன்பம் அது எனக்கு வேண்டாம். உருப்பசியும் மேனகையும் அன்னவரதம் பாடலோடும் ஆடலவை ஆதரியேன். அவர்கள் என்ன அழகாக பாடட்டும், அது எனக்கு தேவையில்லை. என்ன அழகாக அவர்கள் நாட்டியம் ஆடினாலும் அதையும் நான் கண்கொண்டு பார்க்க மாட்டேன். அவர்களுடைய ஆட்டமும் பாட்டமும் எனக்கு ஒரு பொருளே அல்ல. அது ஆடுகிறவர்கள் உருப்பசியும் மேனகையுமாய் இருந்தாலும் எனக்கு அதிலே ஈடுபாடு இல்லை. அன்னவரதம் பாடலோடும் ஆடலவை ஆதரியேன், அவற்றையெல்லாம் நான் ஆதரிக்கவே மாட்டேன். பின் என்ன வேண்டும் என்றால், தென்னவன வண்டினங்கள் பண்பாடும் வேங்கடத்துள் என்று தென்னவன வண்டினங்கள், அங்கே திருவேங்கட மலையில இருக்கக்கூடிய வண்டினங்கள் அப்படி தன 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 என்று அது பாடுகின்றனவா? அந்த பாட்டை தென்னா தெனா என்று வண்டுமுரல் திருவேங்கடம் என்று நம்மாழ்வாரும் அருளி செய்வர். அந்த வண்டுகள் பாடுகின்ற அந்த ஒலியை தென்ன தென என்று அப்படி பாசுரங்களிலே கூறுவது இயற்கை. ஆக தென்னவன வண்டினங்கள் பண்பாடும் பண்ணினால் இசையை பாடுகின்ற அந்த திருவேங்கட மலையிலே எனக்கு என்ன வேண்டும் என்றால், அண்ணனைய பொற்குவடாம் அருந்தவத்தனாவேனே. மிகவும் அப்படிப்பட்ட உயர்ந்த குவடு, குவடு என்னால் மலை மேலே, திருவேங்கட மலை மேலே ஒரு குவடு, ஒரு சிகரமாக, ஒரு பாறையாக, ஒரு கல்லாக இருந்தால் அதுவே எனக்கு போதும் என்கிறார். அந்த திருவேங்கட மலையிலே குறுகாய் பிறந்தால் அது பறந்து போய்விடுமே, மீனாயிருந்தால் யாரேனும் எடுத்துக்கொண்டு போய்விடுவார்களே, அது செண்பக மரமாயிருந்தால் யாரேனும் பறித்துக் கொண்டு போய்விடுவார்களே, தம்பகமாயிருந்தால் அதையும் கூட
வெட்டி விடுவார்களே என்று இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஓரொரு குறை தாமே கண்டுகொண்டு வந்தவர். இந்த பாசுரத்தில் என்ன தெரிவிக்கிறார்னால், இறுதியாக அந்த திருவேங்கட மலையிலே ஒரு பாறையாகவே இருந்து விட்டால் அந்த பாறை அந்த திருவேங்கட மலையை விட்டு அகலாது அல்லவா. ஆயினாலே தனக்கு என்ன கிடைக்கும், அந்த திருவேங்கட மலையோடு ஒரு நெருங்கிய தொடர்பு, எப்பொழுதும் அந்த திருவேங்கட மலையை விட்டு பிரியாதிருக்கின்ற தொடர்பு அது கிடைத்து விடுமே. ஆயினாலே தமக்கு என்ன வேண்டும், அந்த திருவேங்கட மலையிலே அப்படிப்பட்ட ஒரு குவடாம் அருந்தவத்தன் என்கிறார். அதுவே கூட ஒரு பெரிய தவத்தினுடைய பாக்கியமாகத்தான் அப்படிப்பட்ட பேரு கிடைக்குமே தவிர, ஒரு திருவேங்கட மலையிலே போய் ஒரு பாறையாக இருக்க வேண்டும் என்றால் அது எப்படிப்பட்ட ஒரு பேரு என்னால், அதுவும் கூட ஒரு பெரிய தவத்தினுடைய பேராக ஒன்றோ சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட அன்னனைய பொற்குவடாம் அருந்தவத்தனாவேனே. ஆக இப்படி திருவேங்கட மலையிலே ஒரு பாறையா இருக்கிற இருப்புக்கு மாறாக எனக்கு சொர்க்கலோகமே கிடைத்தாலும் கூட எனக்கு அது வேண்டாம், சொர்க்கலோகத்தை ஒரு தட்டிலும் இந்த திருவேங்கட மலையிலே பாறையாக இருக்கிற இருப்பை ஒரு தட்டிலும் வைத்து என்னிடத்திலே காட்டினால் நான் எதை கொள்ளுவேன் தெரியுமா, அந்த சொர்க்கலோகத்து தட்டை நான் தட்டிவிடுவேன், அது எனக்கு வேண்டாம் என்று நான் வெறுத்து இதைத்தான் கொள்ளுவேன் என்பதைத்தான் அங்கே பாசுரத்தில் என்ன தெரிவிக்கிறார், உருப்பசியும் மேனகையும் அன்னவர்தம் பாடலோடும் ஆடலவை, அந்த ஆடல் பாடல் எனக்கு வேண்டாம், பின் என்ன வேண்டும், வண்டினங்கள் அங்கே பாடுகின்றனவே அந்த பாட்டை நான் கேட்க வேண்டும், அதுதான் தென்னவன வண்டினங்கள் பண்பாடும் வேங்கடத்துள் என்று உருப்பசியும் மேனகையும் அவர்கள் பாடல் எனக்கு வேண்டாம், திருவேங்கட மலையில் இருக்கிற வண்டுகளுடைய பாட்டை நான் கேட்க வேண்டும், அந்த திருவேங்கட மலையிலே ஒரு குவடாய் இருக்க வேண்டும் என்று தம்முடைய பாரிப்பை வெளியிட்டார். பாரிப்பு இன்னமும் தொடர்கிறது, தொடர்ந்து அனுபவிப்போம்.